ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சரியாவது தெரியுமா மேம் உனக்கு சார் நான் சார் நான் ஆசாரி இல்லை எதுக்கு இப்போ ஜாதி பற்றிலாம் பேசுகிறீங்க கேஸ் போர்டில் ஜாதி பற்றிலாம் பேசக்கூடாது சார் ஆர்ச்சரி இஸ் ஸ்போர்ட் மேன் அம்பு உருது அம்பு உருது அந்த காலத்தில் விட்டாங்களே மகாபாரதம் சேம் அம்பு அதுவும் தெரில உனக்கு நீரஜ் சோப்ராவே யார் தெரியுமா உனக்கு யார் இந்த பிரியங்கா சோப்ரா சொந்தக்காரர் ஹீரோவை நடிக்கிறார் அவரு நீரஜ் சோப்ரா இஸ் அ கோல்டு மெடல் வினர் மேன் ஜாவலின் த்ரோவில் வந்து யூத்தில் ரெக்கார்ட் செட் பண்ணார் ஜாவலின் த்ரோ வின்னர் ஜாவலின் தெரில ஜாக்கிலின் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆர்ச்சரி தெரில ஆசாரி தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீரோஜ் சோப்ரா யாரும் இருந்தாலும் ஆனால் பிரியங்கா சோப்ரா மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இப்படிலாம் இருந்தால் இருந்தா இந்தியா மெடல் வின் பண்ணாதியா தான் கவ்வோம் யோ வெள்ள சட்டை நீ இத்தனை நேரம் கேள்வி கேட்டியா நான் இப்போ கேள்வி கேட்க சொல்றியா ஆஸ்க் ஆஸ்கி மேன் உன் ஸ்கூல் படிக்கும் போது பிடி பீரியட் இருந்துச்சா எஸ் வாரத்துக்கு ஒரு முறை அதுக்கெல்லாம் வெள்ளை சட்டை போட்டு போவோம் நாங்கள் அதில் விளாண்டே நீ நோ நோண்ணு நாங்களாம் நிறைய படிப்போம் அதை கூட எங்க மேக்ஸ் டீச்சர் எடுத்துப்பாங்க ஓ இப்போ ஏன் படிப்பு தான் முக்கியமாக உங்களுக்கு படிக்கணும் மேன் படிப்பு இஸ் இம்பார்ட்டன்ட் சரி நீ தான் விளாடல மத்தம் ஒரு ஒரு கிரௌண்ட் இருந்துச்சா இருந்துச்சே நாலடி நாலுக்கு நாலு சைக்கிள்லாம் பார்க் பண்ணிருப்பாங்க அது பேர் பார்க்கிங் பேடி கம்மண்டியா அது பேர் வந்து கிரௌண்ட் கிடையாது எஸ் அஃப்கோர்ஸ் சரி இது விடு ஸ்கூலில் என்னதான் தான் கேம் ஆண்டனி லெமன் இந்த ஸ்பூன் சாக்ரேஸ் இதெல்லாம் நான் நான் கோல்டு மெடல் கோல்டு கப்பே வாங்கியிருக்கேன் மேம் எல்லாம் விளங்கிறப்போ அதாவது உங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட் கற்றுக்கிறதுக்கு விடு என்ன ஸ்போர்ட் இருக்குன்னு கூட சொல்லி தர மாட்டீங்க இந்த மாதிரி இருந்தால் மெடல்லாம் உண்மையாது சத்தியமாக இந்த ஸ்போர்ட்ஸில் முன்னேறவே முன்னேறாது நோ கேஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஏசியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதக்கம் வென்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் எங்களோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் நிறைய காரணத்தினால வந்து பங்கேற்றுக்க முடியாமல் போயிடுச்சு பட் ஆனால் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒலிம்பிக்ஸ் வருது அதில் அடிப்போயே கோல்டு பட் ஆனால் வளர்க்கும் போல் நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன் பட் ஆனால் இந்த வாட்டி கம்ப்ளைண்டில் கே ஸ்போர்ட் சார்பாக ஒரு ரிக்வஸ்ட் வச்சுங்க இந்த கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசனுக்கு கூட ஒரு ரூல் இருக்குது படிப்புக்கு வந்து வேறு மாதிரி கம்பாரிசன் பண்ணுவாங்க ஸ்போர்ட்டுக்கு வேறு மாதிரி கம்பேரிசன் பண்ணுவாங்க இந்த படிக்கும் போது உங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க ஏய் இப்போ அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிக்கான அவனை மாதிரி நீ மார்க் வாங்க மாட்டியா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கானே அவனை மாதிரி நீ மார்க் வாங்க மாட்டியா அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து குறிப்பாக நம்ம இந்தியன் ஏஷியன் கேம்ஸ் இருக்குது அவங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா போன வாட்டி எட்டு பதக்கம் இந்த வாட்டி வந்து தங்க பதக்கம் பரவாயில்லையே ஒன்று அதிகமாக அடிச்சிட்டோமே போன வாட்டி ஐம்பத்தேழு மெடல் இந்த வாட்டி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது அறுபது பரவாயில்ல பா வாட்டன் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் அநியாயமாக இருக்குது சைனா வந்து எப்போதும் இரநூறு மெடல் வாங்குறாங்க ஏசியன் கேம்ஸில் மட்டும் இல்லை ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் வின்டர் ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் எதில் போனாலும் இரநூறு மெடல் பட் ஆனால் வந்து நம்ம எங்கே போனாலும் ஐம்பது மெடல் தான் ஏன் நீங்கள் வந்து சைனாவோட கம்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க எப்போ வந்து சைனாவோட கம்பேர் பண்ண போகிறீங்க எல்லாம் இந்த மெடல் அடிக்காததுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அதில் வந்து முதல் காரணம் வந்து எல்லாரும் சொல்கிறது தான் முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் கிரிக்கெட்டுக்கு மட்டும் கொடுக்குற முக்கியத்துவம் மற்றதுலாம் முக்கியத்துவமே கிடையாது இந்த வருஷத்தில் ஏசியன் கேம்ஸ் தவிர இன்னொரு ஒரு பெரிய இவெண்ட்டாக இருந்துச்சு அந்த இவெண்ட்டை என்னன்னு தெரியுமா தெரியாது எந்த சேனலில் வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது அது ஐபிஎல் மோட் நடந்துச்சு காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியவே தெரியாது கிரிக்கெட் மட்டும்தான் முக்கியம் மற்ற ஸ்போர்ட்டுக்கெலாம் நான் கவனிக்க மாட்டேன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏசியன் கேம்ஸில் முப்பத்தாறு ஸ்போர்ட் இருக்குது இந்த முப்பத்தாறு ஸ்போர்ட்டு கடியில் ஒவ்வொரு ஸ்போர்ட் கடிலையும் வந்து விதவிதமான கேட்டகரி இருக்குது ஸ்விம்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விம்மிங்கில் வந்து முப்பத்தெட்டு கோல்டு மெடல் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அத்லட்டிக்ஸில் நாற்பத்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இந்த கோல்டு மெடலோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட முந்நூறையும் நோக்கி போய்ட்டுருக்கு ஆனால் இந்தியா எவ்வளோ கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க ஒம்போதோ பத்தோ எந்த ஸ்போர்ட் அடிக்கலை இந்த ஸ்போர்ட்டில் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறத விடுங்க எத்தனை ஸ்போர்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுவாக தெரியுமா இந்த முப்பத்தாறு ஸ்போர்ட்ன்னு நினை இந்த முப்பத்தாறு ஸ்போர்ட்டில் உங்களுக்கு எத்தனை ஸ்போர்ட் தெரியுமோ அந்த ஸ்போர்ட்டெலாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் முக்கியமாக கூகுளில் கேட்காமல் டைப் பண்ணுங்கள் இந்த முப்பத்தாறில் ஒரு பேர் மட்டும் லீக் பண்ணிடுறாங்க ஊஷு அதாவது டபிள்யூ ஏ யூஎஸ்ஹெச்யூ அப்படின்னு ஒரு ஸ்போர்ட் இருக்கான் இந்த ஸ்போர்ட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கு இந்த மாதிரி வில்லங்கமான ஸ்போர்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட்டில் போடுங்க இந்த மூணாவது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மென் மென்டாலிட்டி அதாவது நம்மளோட பேரண்ட்ஸோட நம்ம பேரண்ட்ஸோட திங்கிங் நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆகும்போது நம்மளோட திங்கிங் அதாவது இந்த படிப்பு படிப்பு போக வந்து ரொம்ப நேரம் கிளாஸில் உட்காந்தா வந்து ஆயிடும் அதனால் கொஞ்சம் வீட்டில் போய் விளையாடுங்க அதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த ஆட்டிடியூட் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்போர்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்போர்ட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்போர்ட் எங்கே கற்றுக்கணுன்னா தெரியவே தெரியாது உதாரணத்துக்கு மெட்ராஸில் ஒரு இளைஞருக்கு வந்து ஜாவலின் த்ரோ கற்றுக்கணுன்னா எங்கே போய் கற்றுப்பார் தெரியுமா கூகுளுக்கு தெரியுமா கூகுள் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அர்த்தமேட்டருக்கு வரேன் கிரவுண்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்டு உடனே பார்த்தா என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் அதை வந்து பத்தா பிரிச்சு பத்து கிரிக்கெட் மேட்ச் ஆடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் ஆனவெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போனால் வந்து ஃபுட்பால் ஆடுவாங்க ஃபுட்பால் ஆடிட்டு ஓரமாக போனால் ஒரு பக்கமாக வந்து சிமெண்ட் கோட்டிருக்கும் அங்கே போய்ட்டு பேஸ்கேட் பால் ஆடுவாங்க சரி பாஸ் இந்த பால் விளையாட்டுலாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க இந்த பால் யூஸ் பண்ணாமல் பல இருக்குது உலகத்தில் இந்த ஜாவலின் த்ரோ ஷார்ட் புட் அதெல்லாம் எங்கே போய் விளையாடுவீங்க அது நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் வந்து ஒரு அல்ஃபான்ஸோ கிரவுண்ட்லேயோ சென்ட் மேரிஸ் கிரௌண்டில் போய் ஆட முடியுமா அந்த பொருள்லாம் தூக்கி போட்டால் ஆபத்து அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுருவீங்க என்ன ஸ்போர்ட் இருக்குது அதுவும் சொல்லி தர மாட்டிங்க அப்படி அப்படியே அந்த ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்டு வந்தால் கூட இந்த பப்ளிக் கிரௌண்டில் ஆட விட மாட்டீங்க ஸ்போர்ட்டு கற்றுக்கவும் முடியாது கற்றுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ண இடமும் கிடையாது என்ன பண்ணுறது இந்த ஸ்போர்ட்டில் வந்து நிறைய மெடல் அடிக்கணும் முன்னேறணும்னா வந்து ரெண்டு இடத்துலேருந்து வந்து ஊக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து பேரண்ட்ஸ் பெட்ரோர்கிட்ட இன்னொன்று வந்து அரசாங்கம் இந்த பெட்ரோல் இப்போ வரணும்னா கூட வந்து கூடி எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அரசாங்கத்துலேருந்து ஊக்கங்கிறது ஏஹ் வரவே வராது இப்போ கூட என்ன பண்ணுறாங்க ஏஷியன் கேம்ஸில் இந்த மெடல் அடிச்சுட்டு வராங்க பாருங்கள் மெடல் அடிச்சிட்டு வந்தவங்களுக்கு வந்து இருபது லட்சம் பிரைஸ் பண்ணியா ஏன்பா அங்கே போயிட்டு பிரைஸ் பண்ணி வின் பண்ணிட்டு தான் வரான் அதை தவிர அவங்க ஆடிக்கிட்டுன்னு வச்சுருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பைசா கொடுத்து என்ன சார் யூஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்து எதாவது கிரவுண்டு கட்டுங்க அங்கே வந்து ஜாவிலின் த்ரோ கற்றுக் கொடுங்க ஷார்ட் புட் கற்றுக் கொடுங்க டிஸ்கஸ் கற்றுக் கொடுங்க இதெல்லாம் கற்றுக் மாட்டீங்களே ஜெயித்தா பணம் ஜெய் எப்படி ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது ஒரு வழி பண்ணி கொடுங்க சார் சப்போர்ட் இல்லை சரி ஓகே சப்போர்ட் எதுக்கு இன்னொத்த சப்போர்ட் எதுக்கு நம்ம சப்போர்ட்லேயே நம்ம வாழலாம் அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் கிடையாது சரி ஓகே என்கரேஜ்மெண்ட்டும் வேணாம்ப்பா நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஃபெசிலிட்டி கிடையாது சரி ஃபெசிலிட்டி இங்கே இல்லைன்னா ஃபெசிலிட்டி வேற எங்கேயும் ஒன்று தேர்ச்சாடுவோம் இது மூணும் இல்லை இதுக்கு அப்புறம் வந்து உணவும் வந்து சரியாக இல்லைன்னா அப்போ என்ன தான் பண்ண முடியும் கோல்டு மெடல் எங்கேயாவது வரும் கோ மரத்தில் வரும் வரவே வராது நம்ம கடைசி வரைக்கும் கடையில் போய் தான் கோட பிள்ளைட்டு வாங்க போகிறோம் நாங்கள் கேஸ் ஸ்போர்ட்டில் எப்போதுமே சொல்லுவோம் ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் ஃபுல் சப்போர்ட்டுன்னு அது வந்து சும்மா உறுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சார் என்றைக்கு வந்து படி ஒரு ஸ்டா ஒரு படிக்கிறவருக்கும் ஒரு வந்து விளையாட்டு வீரருக்கும் வந்து ஒரே முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் மாறும் நீங்கள் வந்து படிக்கிறவனை வந்து அப்பா பரவாயில்ல பிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இ படி அதுக்கப்புறம் பிஹெச்டி படின்னு சொல்கிறீங்க ஆனால் என்றைக்காவது வந்து ஸ்டேட் லெவலில் ஆடுன்னு ஒரு ஜாலியன் த்ரோ ப்ளேயரை வந்து நீங்கள் ஜோன் லெவலில் ஆடு இந்தியாவில் ஆடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்களா சொல்ல மாட்டீங்க ரெண்டு பேரும் தான் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஊக்கம் தான் இருக்கணும் இது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து நம்ம இந்தியாவோட எதிர்காலமும் மாறும் எப்போதுமே கேஸ் ஸ்போர்ட் ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் ஃபுல் சப்போர்ட் ஐபிஎல் போது வீடியோ போடாது எங்கள் தப்பு தான் அதுக்கு நாங்கள் பல முறை மன்னிப்பு கேட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அதையும் வீடியோ போடுறோம் அப்போவும் அவங்க சொல்லி பார்த்தோம் நீங்கள் கேட்கல அதனால தான் நாங்கள் இப்போ ரெண்டு பேராக வந்திருக்கோம் கேஸ் போட்டுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்